வணிகத்தின் வகைகள். வணிகம் வந்து பார்த்தீங்கன்னா வணிகத்தை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம் அப்படின்னு இரண்டாக பிரிக்கலாம். முதல்ல தரைவழி வணிகத்தை வந்து பாருங்கள். தரைவழியாக வந்து எப்படி நம்ம ஒரு பொருளை கொண்டு செல்ல முடியும்? வண்டிகள் மூலமாக. என்னென்ன வண்டிகள் மூலமாக? மாட்டு வண்டி, அதான் எருதுனா காளை மாடு, மாட்டு வண்டி, கழுதை, குதிரை வண்டி. கழுதை வச்சு எப்படி? கழுதை வந்து பார்த்திங்கன்னா இந்த பொதி சுமக்கம்னு சொல்லுவாங்கள்ல, கழுதை மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மூட்டையாக கட்டி ரெண்டு பக்கமும் மூட்டையை வந்து பார்த்திங்கன்னா கட்டி போட்டுருவாங்க. கழுதை வந்து அதை சுமந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா தரை வழியாக அந்த பொருட்களை எடுத்துக்கிட்டு போனாங்க. இதான் தான் எருது, மாட்டு வண்டி, குதிரை வண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கழுதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கழுதை மேலே மூட்டையை போட்டுக்கிட்டு அப்படியே இவங்களும் கழுதை ஓட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க. வணிகர்கள் வண்டிகளில் பொருள்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும்போது குழுவாகவே செல்வார்கள். இக்குழுவை வணிக சாத்து என்பர். வணிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து பொருளை ஏற்றிக்கிட்டு வெளியூர் போவாங்க. எதுக்கு? விற்பனை செய்கிறதுக்காக. அப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழுவாக தான் போவாங்க. அந்த குழுவை வணிக சாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் குழுவாக போகிறாங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூறையாடுவாங்க பார்த்தீங்களா, திருடுவாங்க. அதனால் திருட்டு பயம் காரணமாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழுவாக போவாங்க. ஒரு 50 மாட்டு வண்டி, 100 மாட்டு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக போகும். ஏன் போகிறாங்கன்னா நிறைய பேர் போகிறாங்க அப்படின்னு, திருடர்கள் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போவாங்க. இந்த மாதிரி தனியாக ஒரு வண்டி ரெண்டு வண்டி வந்துச்சு அப்படின்னா திருடர்கள் வந்து சூழ்ந்து அந்த பொருட்களை எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா வணிகர்கள் வண்டியில் பொருளை ஏற்றிட்டு வெளியூர் போகும்போது குழுவாகவே போவாங்க. அந்த குழுவை என்னன்னு சொல்லுவாங்கன்னா வணிக சாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கடல்வழி வணிகம், நீர்வழி வணிகம். கடல் வழியாக கப்பல் மூலம் பொருட்களை வந்து அனுப்புவதும் வரவழைப்பதும் நீர்வழி வணிகம் ஆகும். நீர்வழி வணிகம் என்றால் என்னன்னு கேள்வி கேட்டாங்கன்னா, கடல் வழியாக கப்பல்கள் மூலமாக பொருட்களை அனுப்புறதும் பொருட்களை வந்து வரவழைப்பதும் தான் நீர்வழி வணிகம் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பல் வருது ஒரு துறைமுகத்துக்கு. கப்பல் வரும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா வணிகம் பண்ணுவாங்க. நம்ம தமிழர்களும் அந்த வெளிநாட்டுக்காரர்களும் வணிகம் பண்ணுவாங்க. அப்படி வணிகம் பண்ணும்போது ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க இல்லைங்களா. பேசிக்கும்போது என்ன கேட்பாங்க, உங்கள் ஊரில் வந்து வேறு என்னென்ன பொருள் இருக்குது, அதை அடுத்த தர வரும்போது எடுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது பொருள் வேணும் அப்படின்னா கேட்பாங்க, வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடல் வழியாக கப்பல்கள் மூலம் பொருளை வந்து அனுப்புறதும் வர வளைப்பதும், ஏதாவது வேணும் அப்படின்னா கேட்டோம் அப்படின்னா அடுத்த தர போயிட்டு வரும்போது அவங்க அந்த பொருளை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டு வருவாங்க. இந்த மாதிரி பொருட்களை அனுப்புவதும் வர வளைப்பதும் நீர்வழி வணிகம் ஆகும். கப்பல்கள் வந்து நின்று போகும் இடத்த என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா துறைமுகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. துறைமுக நகரங்களை எப்படி வந்து சொல்கிறாங்க அப்படின்னா பட்டினம் அப்படின்னும் பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. துறைமுக நகரங்களை என்னென்னு சொல்லுவாங்கன்னா பட்டினம் பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டுடைய தலை சிறந்த துறைமுகமாக எது விளங்கியது அப்படின்னா பூம்புகார் வந்து பார்த்தீங்கன்னா விளங்கியது. தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகமாக எந்த துறைமுகம் விளங்கியது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா பூம்புகார் விளங்கியது. அவ்வூர் துறைமுகத்தில் பல்வேறு நாட்டு கப்பல்கள் தத்தம் நாட்டு கொடிகளோடு வந்து நின்றன. பூம்புகாரில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு நாட்டு கப்பல்கள் அவங்க நாட்டுடைய கொடிகளோட வந்து வந்து பார்த்தீங்கன்னா நிற்பாங்க. அது மூலமாக வெளிநாட்டு பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டுச்சு. தமிழ்நாட்டு பொருட்கள் அந்த வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுச்சு. அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா இறக்குமதி ஏற்றுமதி எல்லாம் நடந்திருக்கு. வணிகத்தை தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். என்ன இந்த தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம் அப்படின்னா, இப்போது தனிநபரால் ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டு நடத்தப்படுற வணிகம் தான் தனிநபர் வணிகம் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு ஹோட்டல் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹோட்டல் வச்சுருக்காரு, அவராக வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு டீ கடை வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் மட்டும்தான் ஒரு டீ கடை வச்சுருக்காரு. அப்படி இல்லையா, ஒருத்தர் ஒரு தேங்காய் கடை வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தோட்டத்தில் விளையிற அந்த தேங்காவை உழிச்சு எடுத்துக்கிட்டு வந்து விற்பார், சரிங்களா? அதுதான் அவருடைய வியாபாரம். தனிநபரால் உருவாக்கப்பட்டு அந்த தேங்காவை யார் விவசாயம் பண்ணி உருவாக்குனது, அந்த விவசாயி தான் உருவாக்குனாரு. அவரே அந்த தேங்காவை எடுத்துக்கிட்டு வந்து சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா விற்பார். அதான் தனிநபரால் உருவாக்கப்பட்டு நடத்தப்படும் வணிகம் தனிநபர் வணிகம் ஆகும். அப்புறம் நிறுவன வணிகம் அப்படின்னா என்ன, ஒன்றுக்கும் மேற்பட்டோர் இணைந்து முதலீடு செய்து நடத்துவது நிறுவன வணிகம் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலத்தில் எடுத்துக்கோங்க, ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காரை ஒரே ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து வேலை செய்வாங்க. இப்போ ஒரு காரை வந்து உற்பத்தி பண்ணோம் அப்படின்னா அந்த காரை ஒரே ஆளாலே உற்பத்தி பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அந்த காருக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வெவ்வேறு கம்பெனிகிட்டருந்து வந்து பார்த்திங்கன்னா வாங்குவாங்க. வாங்கிட்டு வந்து அசம்பிள் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா விற்பாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிறுவன வணிகம் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி தான் நம்ம ஃபோன் உபயோகப்படுத்துகிறோம் இல்லையா, அந்த ஃபோனும் அதே மாதிரி தான். நிறுவனங்கள் உற்பத்தி செய்கிறது அந்த ஃபோன் அப்படிங்கிறதெல்லாம்.
அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் வந்து ஆடைகள்லாம் நெய்து விற்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனமாக செய்கிறதா, தனிநபரால் செய்யப்படுறது கிடையாது. அந்த ஆடைகளை வந்து நெய்யறது ஒருத்தர், அப்புறம் அந்த ஆடைகளெல்லாம் வெட்டி சட்டையாகவும் ட்ரௌசராகவும் வந்து பார்த்தீங்கன்னா செய்து விற்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவன வணிகம் அப்படின்னு சொல்லலாம். தனிநபர் வணிகம் அப்படிங்கிறது அவராகவே அந்த பொருளை உற்பத்தி செய்து, எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் வச்சுக்கலாம், அவராகவே அந்த பொருளை உற்பத்தி செய்து அவராகவே கொண்டு வந்து விற்பார் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனிநபர் வணிகம் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வணிகத்தின் வகைகள். என்னென்ன வணிகத்தின் வகைகள்? தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. தரைவழினா உங்களுக்கே தெரியும், தரைவழியாக வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி, குதிரை வண்டி, கழுத மேலே வந்து மூட்டை ஏற்றிட்டு போய் வண்டிகளில் போய் விற்பாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா தரைவழி வணிகத்தில் வரும். நீர்வழி வணிகம் அப்படின்னா கப்பல் வழியாக வந்து பொருட்களை வந்து அனுப்புறதும் வர வளைப்பதும், அங்கேருந்து வளைப்பதும், நம்ம இங்கேருந்து பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறதும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீர்வழி வணிகம் அப்படிங்கிறது. அப்புறம் அந்த வணிகத்திலே தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம் அப்படின்னு இருக்குது. தனிநபர் வணிகம் அப்படின்னா என்ன, ஒரே ஒரு ஆளால் ஒரு பொருள் உருவாக்கப்பட்டு அவராகவே கொண்டு வந்து எல்லாத்தையும் விற்று நடத்துறது பேர் வந்து பார்த்தீங்கன்னா தனிநபர் வணிகம். நிறுவன வணிகம் அப்படின்னா எல்லாருமே கூட்டு சேர்ந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு செய்து வணிகம் செய்வாங்க இல்லைங்களா, பெரும் அளவில் வணிகம் செய்வாங்கள, அது வந்து பார்த்தீங்கன்னா நிறுவன வணிகம். இதுதான் வணிகத்தின் வகைகள். சிறு வணிகம், நம் அன்றாட தேவைகளான பால், கீரை, காய்கறிகள் போன்றவற்றை விற்பனை செய்பவர்கள் சிறு வணிகர்கள் ஆவர். இந்த படத்தில் நீங்கள் பாருங்கள், இதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியும்னா ஒரு கடை வீதி மாதிரி தெரியும், இல்லை ஒரு சந்தை கடை மாதிரி கூட உங்களுக்கு தெரியும். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மக்களுடைய அன்றாட தேவைகள் என்ன, பால் வேணும், கீரை, காய்கறிகள், பழங்கள், இந்த எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை செய்வாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிறு வணிகர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிறு முதலீட்டில் பொருளை வந்து வாங்கி வந்து வீதிகளில் வைத்து விற்பனை செய்வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதலீடு, ஒரு பணம் இருக்குது இவங்ககிட்ட, ஒரு 5000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க போய் ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வந்து வாங்கிட்டு, பொருட்களை வாங்கிட்டு வந்து கடை வந்து வைப்பாங்க. எப்படி வந்து வீதியில் இவங்க கடை வைக்கிறாங்கன்னு பாருங்கள். இவர்கள் சிறு முதலீட்டில் பொருள்களை வாங்கி வந்து வீதிகளில் வைத்து விற்பனை செய்வாங்க. எப்படி செய்வாங்க அப்படின்னா, தலையில் சுமந்து சென்று விற்றல் ஒரு பக்கம் ஒரு இது இருக்குது சரிங்களா. ஏதாவது ஒன்று முட்டையாக இருக்கலாம், இல்லை கீரையாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ரெண்டு காய்கறியாக இருக்கலாம், இல்லை பழங்களாக இருக்கலாம், தலையில் சுமந்துக்கிட்டு போய் வீதி வீதியாக போய் விற்பனை செய்வாங்க. தலையில் சுமந்து சென்று விற்றல், அது தரைக்கடை அமைத்து விற்றல். ஏதாவது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயை விரிச்சோ, இல்லை ஏதாவது ஒரு கம்பளத்தை வந்து பார்த்தீங்கன்னா விரிச்சோ, அதில் வைத்து விற்பனை செய்வாங்க. சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த மாதிரி தான் தரையில் வச்சு விரித்து விற்பனை வந்து செய்வாங்க, உங்களுக்கே தெரியாது. தள்ளுவண்டி மூலம் விற்றல் போன்ற முறைகளில் சிறு வணிகம் நடைபெறுகிறது. தள்ளுவண்டி கடை நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி வச்சுக்கிட்டு கூட வீதி வீதியாக வந்து தள்ளுவண்டி வச்சுட்டு வருவார், இல்லை ஒரே இடத்துல வந்து பழக்கடையை தள்ளுவண்டி வண்டியில் வச்சு நடத்துவாங்க, அது நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. தள்ளுவண்டி மூலம் விற்றல் போன்ற முறைகளில் சிறு வணிகம் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறுகிறது. சிறு வணிகர்கள் நுகர்வோரிடம் நேரடி தொடர்பு கொள்பவர்கள் ஆவர். சிறு வணிகர்கள் என்ன பண்ணுவாங்க, நுகர்வோர்கள்னால் யார், நம்ம மக்கள் பொருட்களை வாங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் நுகர்வோர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நுகர்வோர்கள்கிட்ட நேரடி தொடர்பு கொள்பவர்கள் ஆவர். ஏன் அப்படின்னா, அந்த சிறு வணிகர்கள்கிட்ட தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேரம் பேசி பொருளை வாங்குவோம் இல்லையா. இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பொருளை ஒரு 60 ரூபா சொல்கிறாருன்னா ஒரு 55 ரூபா போட்டுங்க அப்படிம்பாங்க, அவர் வந்து பார்த்தீங்கன்னா சரி 55 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்குவாங்க, அந்த பேரம் பேசி வாங்குறது. அதனால தான் சிறு வணிகர்கள் நுகர்வோரிடம் நேரடி தொடர்பு கொள்பவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது சிறு வணிகம். பெரு வணிகம், பெருந்தொகையை முதலீடு செய்து பொருட்களை அதிக அளவில் திரட்டி வைத்து விற்பனை செய்வது பெருவணிகம் ஆகும். பெருவணிகம் அப்படின்னா என்ன, பெருந்தொகையை முதலீடு செய்து பொருட்களை அதிக அளவில் வந்து உற்பத்தி செய்து விற்பனை செய்கிறது தான் இந்த பெருவணிகம் ஆகும். பெருவணிகர்கள் அவங்க உற்பத்தி செய்கிற பொருளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மொத்தமாக கொள்முதல் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருவாங்க. அந்த மொத்தமாக கொள்முதல் செய்கிற அந்த பொருளை சிறு வணிகர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விற்பனை செய்வாங்க. இப்போது ஒரு சோப்பு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சோப்பு கம்பெனி மொத்தமாக வந்து பொருளை வந்து உற்பத்தி செய்கிறாங்க. உற்பத்தி செஞ்சு என்ன பண்ணுவாங்க, மளிகை கடைகள் அப்புறம் மெடிக்கல் ஷாப்பில் கூட ஒரு சில சோப்புகள்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான சிறு சிறு வணிகர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அந்த டீலர்ஸ் வந்து கொள்முதலாக வாங்கிடுவாங்க. அந்த கொள்முதல் பண்ணுற அந்த பொருளை அந்த சிறு வணிகர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை செய்வாங்க. பெருவணிகர்களுக்கு நுகர்வோருடன் நேரடி தொடர்பு இருப்பது அரிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, சிறுவணிகர்கள் அவங்களா உற்பத்தி அவங்களா வந்து உற்பத்தி செஞ்சு எடுத்துகிட்டு வர பொருள் இருக்குது பார்த்திங்களா, இல்லைன்னா வேறு யார்கிட்டே வந்து வாங்கிட்டு வருவாங்க, காய்கறி இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க, அதை நம்ம கொஞ்சம் பேரம் பேசி வாங்கிக்கலாம். அதுக்கு அப்போது சிறுவணிகர்களுக்கும் மக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நுகர்வோருக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருந்தது. ஆனால் இந்த பெருவணிகர்களுக்கும் நுகர்வோருக்கும் நேரடி தொடர்பு இருப்பது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் அரிது. ஏன் அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு சோப்பாகவே
இருக்கட்டும், இல்லை ஒரு சீப்பு ஷாம்பு இதுவாக இருக்கட்டும், அதை வந்து அவங்க ஒரேடியாக விற்பனை செய்து ஒட்டு மொத்தமாக கொள்முதல் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சிடுறாங்க. அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய சிறு வணிகர்களுக்கு வந்து விற்பனை செய்கிறாங்க. நம்ம அங்கேருந்து அங்கங்கே மளிகை கடையிலேயே மெடிக்கல் ஷாப்லேயும் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து அந்த பொருளை நம்ம வாங்கிடுறோம். வாங்கிட்டு அந்த சோப்பாக இருக்கட்டும் ஏதாவது இருக்கட்டும் அந்த கவரில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று பிரச்சனை அப்படின்னா அந்த கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒன்றை எழுத்தவும் நான்கை எழுத்தவும் ஐந்தை எழுத்தவும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட பேசணும். அதான் சொல்கிறாங்க, பெருவணிகர்களுக்கு நுகர்வோருடன் நேரடி தொடர்பு இருப்பது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் அரிது அப்படின்னு சொல்கிறாங்க. சிறுவணிகர்களுக்கும் நுகர்வோர்களுக்கும் இருக்கிற தொடர்பை காட்டிலையும் பெருவணிகர்களுக்கும் நுகர்வோருக்கும் இருக்கிற தொடர்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் அரிது. சரிங்களா, அதான் சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் எதுவும் கிடையாது, போய் கேட்கவும் முடியாது. இப்போ கஸ்டமர் கேர் நம்பர்னு சொல்கிறாங்க, அப்பயும் வந்து நம்ம கஸ்டமர் கேருக்கு வந்து ஃபோன் பண்ணோம் அப்படின்னா அந்த நேரடி தொடர்பு அந்தளவுக்கு இருக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏதாவது ஒரு ஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கட் பண்ணிடலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை ஏதாவது ஒரு சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கலாம். உங்களை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் ஃபோன் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு அந்த அனுபவம் கண்டிப்பாக இருந்திருக்கும். அதான் பெரு வணிகர்களுக்கும் நுகர்வோருக்கும் நேரடி தொடர்பு இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அரிது. இதுதான் பெரு வணிகம்.